ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பூமி படத்துடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம். அந்தளவுக்கு பெரிய இது ஒன்றும் கிடையாது. படம் வந்து கிட்டத்தட்ட 10 நாள் மேலே ஆயிடுச்சு. நான் இப்போ தான் ரீசனாக தான் பார்த்தேன். இந்த ரிவ்யூ மாதிரியும் இல்லாமல் ஒரு ஓரளவு என்ன நான் எனக்கு என்ன தோணுச்சோ அதை சொல்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜேஎம் ரவியோட 25th ஃபிலிம் இது. இந்த படம் வந்து அட்லீஸ்ட் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம்னு என்னுடைய கருத்து. பட் என்னென்னா, இப்போ கதை என்னங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நாசாவில் வந்து ஒர்க் பண்ணுறாரு, ஒரு சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு நம்ம ஜெயம் ரவி, பூமிநாதன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில். அவர் அங்கே ஒரு மாதம் லீவ் விடுறாங்க. அதை வந்து ஒரு மாதம் ஊரில் வந்து தங்கிட்டு போகலாம் அப்படின்னு வராது. இங்கே வந்து பார்த்தோன்னா விவசாயிங்க வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத அவர் ட்ரோன் மாதிரி காமிச்சு அந்த விதையெல்லாம் எப்படி இது பண்ணுறாங்க, ஏன் அழுகி போகுது, அப்புறம் பேங்க்காரங்க எப்படிலாம் தொல்லை பண்ணுறாங்க, அந்த கந்து வட்டி. அதில் வந்து நம்ம தம்பிராமைய அவர் நல்லா கேரக்டர் நடிச்சிருக்காரு. பட் அதில் வந்து அந்த கேரக்டரை வந்து தீக்குளிச்சு எப்படி இறக்குறாங்கங்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. ஸோ வில்லன் கேரக்டரும் கொஞ்சம் ஓகே தான். அந்த பனை விதைகள்லாம் எப்படி எந்த அளவுக்கு நம்ம கார்பரேட் கம்பெனிங்க வந்து எந்த அளவுக்கு இது பண்ணி அவங்களுடைய கெமிக்கல்ஸை இது பண்ணி நம்மளுடைய மண் வளத்தை தண்ணி வளத்தெல்லாம் எப்படி உறிஞ்சுறாங்க இந்த கார் கம்பெனிக்காரங்க. அதுக்கப்புறம் இந்த வேறு ஒரு சில இதெல்லாம் இருக்குல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கோலா கம்பெனிலாம் தண்ணி எந்த அளவுக்கு உறிஞ்சுறாங்கலாம் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு நம்ம மதன் கோயிலோட ஒரு சில கிளிப்லாம் வருது, அது நல்லாயிருக்கு. அப்புறம் ஒரு சில யூடியூபர்ஸுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸும் இதில் படத்தில் போட்டிருக்காங்க. முன்னாடியே அந்த இதிலே போட்டிருக்காங்க, அந்த ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு குட் ஃபிலிம் தான். பட் இருந்தாலும் இதை வந்து கார்பரேட்டுக்கு எதிராக வந்து தான் இந்த படத்தில் ஓரளவு சொல்லியிருக்காங்க. பட் இந்த படத்தை வந்து அட்லீஸ்ட்டு தியேட்டரில் கொண்டு வந்திருக்கலாங்கிறது என்னுடைய தலைமையான கருத்து. ஏன்னாக்கா சூரிய போற்றும் வரல, இதுவும் வந்திருக்கலாங்கிற ஒரு இதுதான். பட் வந்திருந்தால் இது இந்த கத்தி படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் வேறு 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 மாதிரி எடுத்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் இந்த பூமி படத்துடைய ரிவ்யூ என்ன சொல்லலாம். ஒரு நல்ல படம் தான். மார்ஸ்லலாம் போய் எப்படி பண்ணுறாங்க, மண் வளத்தில் எப்படி கொண்டு வர்றாங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. பட் ஓகே, ஹீரோயின் கூட அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது, ஓகே ஓகேன்னு சொல்லலாம். பட் படமும் நல்ல படமாக தான் வந்திருக்கு. பட் என்னென்னா, இன்னும் கொஞ்சம் டைமிங் இன்னும் கொஞ்சம் 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டு இதெல்லாம் பண்ணிடலாம். பட் இது கூட ஓகே தான். பட் என்ன அப்படின்னா, இந்த படம் தியேட்டரில் வந்துருக்கலாம் என்னுடைய தலைமையான கருத்து. ஸோ பார்ப்போம் ஜேம்னுடைய அடுத்த படம் என்னங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். படம் நல்லா தான் இருக்குது, ஒன் டைம் வாட்சபிள். அட்லீஸ்ட்டு அவக்கூடிய சீக்கிரம் டிவியில் போடாமல் இருந்தால் கூட நல்லது தான். சீக்கிரம் போட்டோன்னு நினைக்கிறேன். விஜய் டிவி தான் அதுக்கு ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், ஹாட் ஸ்டார் தான் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. படம் அவ்வளோ பரவாயில்ல, தேங்க்யூ.